மாணவர்கள் அனைவருக்கும் ஞாயிறு மதிய வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் சனி செவ்வாய் பரிவர்த்தனை கான்ட்ரவர்ஷியல் குரு சுக்கர பரிவர்த்தனை சுபகான்ட்ரவர்ஷியல் சூரியன் சந்திரன் பரிவர்த்தனை ஆடி மாதம் மட்டுமே நடக்கக்கூடியது சந்திரன் செவ்வாய் பரிவர்த்தனை நீச்ச பரிவர்த்தனை சனி செவ்வாய் நீச்ச பரிவர்த்தனை என்ன புதன் செவ்வாய் புதன் சுக்கரன் பரிவர்த்தனை சுப பரிவர்த்தனை குரு செவ்வாய் பரிவர்த்தனை சுப பரிவர்த்தனை வேற என்ன புதன் சுக்கரன் வந்தாச்சு புதன் செவ்வாய் சனி செவ்வாய் இத்தனை பரிவர்த்தனை அமைப்புகளை வெல் தெளிவாக சில மூல நூல்களில் கூட இல்லாத சில விளக்க அமைப்புகளை இப்போது மாணவர்களுக்கு சொல்லிவிடலாம் இந்த பரிவர்த்தனை அமைப்புகள் கொஞ்சம் ரெண்டு மூணு வீடியோ வேற போட்டுவிட்டோம் நம்ம பொது வீடியோவாகவே பரிவர்த்தனை பெற்ற கிரகங்கள் காரக அமைப்புகளை வலுவாக தரக்கூடிய அமைப்பில் இருக்கின்றன பரிவர்த்தனை பெற்ற கிரகங்களின் காரகங்கள் வலுப்பெறுகின்றன இதாங்க பாயிண்ட் இதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க பரிவர்த்தனை கிரகம் காரக வலுப் பெறுகிறது ஆதிபத்தியம் அல்ல எதையுமே நுணுக்கமாக சொல்லி கொடுக்கக்கூடிய நான் இன்றைக்கு பரிவர்த்தனை அமைப்புகளில் மிகப்பெரிய ஒரு நுணுக்கத்தை சொல்லித்தரப்போகிறேன் இதை வந்து அப்படியே மனதில் ஏற்றிக்கொண்டு அதற்கு பிறகு நீங்கள் அப்படியே பலன் பலன் அறி அறியும்போது அதற்கு பிறகு நீங்கள் அப்படியே பலன் அறியும் பொழுது பரிவர்த்தனை கிரகம் இவ்வளவு பரிவர்த்தனையும் விளக்கிறேன் இதில் ஆதிபத்திய அமைப்புகளையும் காரக அமைப்புகளையும் விளக்கிறேன் மனசில் ஒன்றை மட்டும் நீங்கள் தெளிவாக வச்சுக்கோங்க பரிவர்த்தனை பெற்ற கிரகம் காரக வலு பெறுகிறது காரக வலு என்றால் என்ன சரி இந்த இடத்துல பன்னிரெண்டு லக்கணத்துக்கு நம்ம பிரித்து போட்டுருவோம் ஒரு விருச்சிக லக்கணம் எட்டு ஒன்பதுக்குடையவர்கள் பரிவர்த்தனை ஒரு சுப கிரகம் ஒரு சுப வீடு ஒரு அசுப வீடு விருச்சிக லக்கணம் ஒன்பது பதினொன்றுக்குடைய இரண்டு அமைப்புகள் பரிவர்த்தனை மேஷ லக்கணம் மூன்று நான்கு குடைய பரிவர்த்தனை ஏன்னா நெகட்டிவாக வருவாங்க மேஷ லக்னம் ஆறு நான்கு குடையவர்கள் பரிவர்த்தனை கும்ப லக்னம் ஆறு ஐந்து குடையவர்கள் பரிவர்த்தனை மகர லக்னம் ஏழு ஆறு குடையவர்கள் பரிவர்த்தனை ஆக தனுசு லக்னம் ஏழு எட்டு குடையவர்கள் பரிவர்த்தனை சந்திரனும் புதனும் ஒரு நிலையில் பக்கத்து பக்கத்து அமைப்புகளில் இருக்கும் பொழுது இந்த இடத்துல எந்த ஒரு இடத்திலும் அன்புமானவர்களே பலன் அறிய முற்படும் பொழுது பரிவர்த்தனை பெற்ற கிரகங்கள் தன்னுடைய காரகத்துவனை காரகத்துவத்தினை அதிகமாக தரக்கூடிய அமைப்பில் இருக்கின்றன அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கணும் ஆதிபத்தியத்தை அல்ல தன்னுடைய ஆதிபத்திய அமைப்புகளை இங்கே இந்த இடத்துல இந்த இடத்துல மகர லக்னமாக இருந்து ஆறு ஏழு குடையவர்கள் பரிவர்த்தனை என்பது நேரடியாக நேரடியாக ஆறு ஏழாம் அதிபதியினுடைய பரிவர்த்தனை தானே தவிர திரும்ப அவர் ஏழாவது வீட்டிற்கு வந்து விட்டார் என்கின்ற ஆதிபத்திய நிலை அல்ல பரிவர்த்தனை என்பது நேரடியாக மட்டுமே பரிவர்த்தனை பரிவர்த்தனை சுப பாவத்துவம் ராசியில் உள்ளபடி மட்டுமே பரிவர்த்தனை சுப பாவத்துவம் ராசியில் உள்ளபடி மட்டுமே சந்திரன் ராகு சேர்க்கை ராகுவோடு சேர்ந்திருந்தாலும் சரி இந்த இடத்துல ஆறு எட்டு பரிவர்த்தனையில் சனி எட்டை பார்ப்பதால் இங்கே எட்டிற்கு மாறிவிட்டார் இங்கே எட்டாம் வீடு வலுப்பெற்று விட்டது என்று சொல்லக்கூடாது இந்த இடத்துல ஒரு நிலையில ராகுவும் சேர்ந்திருக்கிறார் எட்டாம் வீடு பலவீனம் கூடுதலாக எட்டாம் வீடு சுத்தம் கெட்டு போய்விட்டது என்று தான் எடுக்க வேண்டும் சனியின் மந்த காரகத்துவங்கள் சனியின் காரகத்துவங்கள் செவ்வாயின் உயர்நிலை அதீத காரகத்துவங்கள் இந்த காரகத்துவங்கள் தான் இந்த ஜாதகருக்கு வலுப்பெறும் செவ்வாய் எட்டில் மறைந்து செவ்வாய் எட்டில் மறைஞ்சு ராகுவோடு சேர்ந்திருக்கிறாரு அப்படி இருக்கும் பொழுது செவ்வாயுடைய தைரியம் வீரியம் செவ்வாயின் அந்த அதனது அதிகாரத்தனம் யூனிஃபார்ம் சர்வீசஸு காவல்துறை போலீஸ் போன்ற அத்தனை அமைப்புகளும் இங்கே கெட்டுவிடவில்லை பரிவர்த்தனை அடைந்துவிட்டால் இவர் இங்கே அதிகாரம் பரிவர்த்தனை அடையாவிட்டால் இவர் இங்கே அதிகாரம் செய்ய முடியாத ஒரு சூழலில் செவ்வாயின் காரகத்துவங்களை கொடுக்க முடியாத நிலைமையில் செவ்வாய் பாபத்துவம் அடைந்திருக்கிறார் ஆனால் ஆதிபத்திய அமைப்புகளை கொடுக்க இயலாமல் காரக அமைப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பிற்கு பரிவர்த்தனை அடைஞ்சிட்டாரு எத்தனை பேருக்கு புரிஞ்சது சரி ஓரளவுக்கு புரியுது உங்களுக்கு ரெண்டு பேருக்கு புரியுது ரெண்டு பேருக்கு புரியல பரிவர்த்தனை கிரகம் காரக விழுப்பு இருக்கிறது ஆதிபத்தியம் அல்ல இதை மனசுல நல்லா வச்சுக்கங்க ஆறு எட்டு பரிவர்த்தனை ஆறு எட்டு பரிவர்த்தனை அப்படின்னு சொன்னால் ஆறாம் அதிபதி எட்டாம் வீட்டில் பாபத்துவமாக இருந்து தசை நடத்துகிறார் எட்டாவது வீடு மிக மோசமாக கெட்டிருக்கிறது கடன் நோய் வம்பு வழக்கு அசிங்கம் கேவலம் விபத்து போன்றவைகள் இந்த இருவருடைய தசைகளில் நடக்கவே செய்யும் ஆறாம் அதிபதி ஆறாம் வீட்டிற்கு வந்து விட்டார் எட்டாம் அதிபதி எட்டாம் வீட்டிற்கு திரும்ப வந்து விட்டார் சனி எட்டில் இருந்தால் ஆயுள் கூடும் இல்லையா அது சனி எட்டிற்கு போய்விட்டார் என்று கணித்து விடக்கூடாது சனி இங்கே எட்டை பார்க்கிறார் என்கின்ற ராசியின் அமைப்பை மட்டுமே நீங்கள் பார்க்க வேண்டும் அப்படிங்கறதுதாங்க உண்மை இதில் ஏதாவது புரியலன்னா யாராவது சொல்லுங்க இப்போ வந்து புதனுடைய மற்ற அமைப்புகள்ல ஒரு நிலையில பாத்தீங்கன்னா இங்கே ராகு சேர்ந்துட்டாரு இந்த ராகுவின் சேர்ந்த தோஷம் காரக நிவர்த்தி மட்டுமே இங்கே இருக்குது ராகுவோடு சேர்ந்துட்டாரு ஆனா அந்த ஸ்தான பலத்தை பெறுவதை விட அங்கே திரும்பி பரிவர்த்தனை ஆனதன் மூலமாக அவருக்கு அந்த காரக அமைப்புகள் வலுப்பெறுகின்றன அப்படிங்கிறது தான் பரிவர்த்தனையோட அடி நாதம் அடி நுணுக்கம் இங்கே இருக்கின்ற நேரடியான பாபத்துவ அமைப்புகள் அப்படியே தசையில் செயல்படும் தசையில் பாபத்துவம் செயல்படும் தசையில் பாபத்துவம் இந்த இடத்துல எப்படி போடுறேன் தனுசு லக்கணமாகவே போட்டுடுறேன் பன்னிரெண்டாம் இடத்துல பனிரெண்டாம் இடத்துல புதன் செவ்வாய் பரிவர்த்தனை பன்னிரெண்டாம் இடத்தில் செவ்வாய் புதன் பரிவர்த்தனை அப்படிங்கிற அமைப்பில் இவர் என்ன பண்ணுவார் புதன் உச்சனாக இருக்கக்கூடிய அந்த அந்த காரக அமைப்புகளை பெறுவார் அதன் மூலமாக ஜாதகர் ஜோதிடராக இருப்பார் ஆனால் இவர் ஜோதிடராக அவர் தொழில் ரீதியாக இருந்தாலும் கூட புதன் தசையில் புதனுடைய பாபத்துவத்தின் காரணமாக இவர் விரயங்களை இந்த பனிரெண்டாம் இடத்தின் அமைப்புகளை தான் சந்திப்பார் விரயங்களை ராகுவோடு இணைந்திருக்கின்ற பாவத்துவங்களை ஜாதகர் ஜோதிட தொழிலில் இருந்தாலும் ஜோதிடம் நன்கு புரிந்தாலும் ஜாதகருக்கு புதன் சம்பந்தப்பட்டவைகள் கைவர பெற்றாலும் இங்கே தசையில் அவருடைய இந்த புதன் பத்தாம் இடத்துல உச்சமாக இருக்கிறார்னு எடுத்துடக்கூடாது கூடாது பத்தாம் இடத்துல உச்சமாக இருந்து தசை நடத்துகிறார் என்று எடுத்துவிடக்கூடாது பத்தாம் அதிபதி பன்னிரெண்டாம் வீட்டில் மறைந்து ராகுவோடு இணைந்து தசை நடத்துகிறார் அப்படிங்கிறத தான் எடுக்கணும் இப்ப பரிவர்த்தனை இந்த இடத்துல நீச்சனுடைய வீட்டில் இருந்த குருவாகத்தான் அவர் செயல்படுவார் நீச்சனுடைய வீட்டில் எந்த இடத்திலையும் வீடு கொடுத்தவனுடைய நீச்சம் வீடு கொடுத்தவன் நீச்ச பங்க ராஜயோகத்தில் அமர்ந்திருக்கிறார் வீடு கொடுத்தவன் நீச்ச பரிவர்த்தனை விட்டார் இல்லவே இல்லை வீடு கொடுத்தவன் வலு என்பதை ராசியில் அவர் பெற்றிருக்கின்ற முதன்மை அமைப்போடு மட்டும்தான் பார்க்க வேண்டும் அந்த இடத்துல பரிவர்த்தனை செயல்படவே செயல்படாது இந்த இடத்துல புதன் குரு பரிவர்த்தனை இந்த இடத்துல புதனுடைய நீச்ச வீட்டில் தான் குரு இருக்கிறாரே தவிர பரிவர்த்தனையின் மூலமாக புதன் அங்கே போயிட்டார் குரு இங்கே வந்துட்டார் இல்லவே இல்லை கண்ணுக்கு தெரியாதவைகளை ஜோதிடத்தில் நம்பாதீங்க கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் ஜோதிடத்தில் இல்லை அப்படிங்கிறத தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் சரியா ஆக இந்த இடத்துல கேது ஒரு இடத்துல சேர்ந்துருப்பார் ஒரு இடத்துல சேராம இருப்பார் இப்போ இந்த அமைப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு விருச்சிக லக்னம் இந்த இடத்துல சனி குரு ஆட்சி ஆயிட்டாரா இல்ல ஆட்சி ஆகல ஐந்தில் சனிதா குரு ஆட்சி ஆயிட்டாரா குரு ஆட்சியில ஆகல குருவின் காரகத்துவங்கள் குழந்தை பாக்கியங்கள் இருக்கும் ஆனா குரு ஆட்சி ஆயிட்டாருன்னு எடுத்துக்கூடாது இந்த அமைப்பு ஆட்சி ஆயிட்டார்னு எடுத்துக்கூடாது இவர் இந்த பரிவர்த்தனை பெற்றதன் மூலமாக குரு தன்னுடைய காரகத்துவத்தை கொடுப்பதற்கான இயல்புகளை பெறுகிறார் சரியான தசாபுக்திகள் நடக்குமாயின் ஆண் குழந்தை உண்டு ஐந்தில் சனி இருந்தாலே அங்கே குழந்தைக்கான பாக்கியங்கள் தடைப்படும் ஐந்தில் சனியும் கேதுவும் இருக்கும்போது சனி ஓரளவுக்கு சுபத்து சுட்சும அலுவை அடைகிறார் ஆயினும் இந்த இடத்துல குரு பரிவர்த்தனையின் மூலமாக தன்னுடைய காரகத்துவங்களை பெறக்கூடிய வலிமையை அடைகிறார் அதற்கு பிறகு ஐந்தாம் பாவகத்திற்கு இருக்கக்கூடிய அமைப்புகளை பார்த்து ஆண் குழந்தை இருக்குமா இல்லையா அப்படிங்கிற சில நிலைகளை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் இதுவே குரு சனி பரிவர்த்தனையின் அமைப்புகள் பரிவர்த்தனை நீச்சம் விலகுகிறதா அப்படின்னு சொன்னால் விலகுகிறதாக சொல்லப்படுகிறது அஸ்தமனத்தை போலவே அஸ்தமனம் மாதிரி அஸ்தமன அமைப்புகள் விலகிற மாதிரி எனக்கு தெரியல ஆகவே என்ன இருந்தாலும் குரு இங்கே நீச்சம்தான் ஒரு நிலையில் மகர் லக்னம் நீச்சமானாலும் திக்பலம் பரிவர்த்தனை என்பதை குருவின் காரகத்துவங்கள் வலி வலிமை பெறுகிறதாக மட்டுமே எடுத்துக்கொண்டு குரு இங்கே குழந்தைகளை தரக்கூடிய அமைப்பு இது இதை இதை தரக்கூடிய அமைப்பில் இருக்கிறார் அப்படிங்கிறத மட்டும்தான் நீங்கள் எடுத்துக்கணும் சரியா சரி அடுத்ததாக சனி செவ்வாய் குருச்சுக்கரன் போட்டாச்சு சூரியன் சந்திரன் பரிவர்த்தனை ஆடி மாதம் சிம்மராசின்னு அடிக்கடி சொல்லுவேன் சூரியன் சந்திரன் பரிவர்த்தனை அப்படி ஒன்றும் பெரிய இது இல்லை அது வந்து ஒரு ஒரு அடிக்கடி நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வும் இல்லை எப்போதோ ஒரு முறை மட்டுந்தான் சூரியன் சந்திரன் ஆடி மாதம் சிம்மராசியில் பிறக்கும்போது போது சூரியன் சந்திரன் இந்த இருவரும் இப்போ இந்த இடத்துல கூட ஏதாவது சுபத்துவ பாவத்துவத்தின் அடிப்படையில் தான் இங்கே சந்திரனால் சூரியன் சுபத்துவம் என்பது இல்லவே இல்லை இந்த இடத்தில் விருச்சிக லக்னமாக இருந்தால் ஒன்பது பத்துக்குடியவர்கள் பரிவர்த்தனை என்கின்ற ஒரு விதமான தர்மகர்மாதிபதி யோக அமைப்பு நடக்கிறது அந்த ஒரு விதமான தர்மகர்மாதிபதி யோக அமைப்பு சூரியனும் சந்திரனும் தங்களுடைய காரகத்துவங்களை வலிமையாக தருகிறார்கள் என்கின்ற அமைப்பில் தான் இருக்கும் அதே மாதிரி ஆதிபத்திய அமைப்புகளும் ஓரளவுக்கு நன்றாகவே இருக்கின்றன ஏனென்றால் ஒன்பது குடையவர் பத்தில் இருக்கிறார் குடையவர் ஒன்பதில் இருக்கிறார் பெருங்கோணமும் பெருங்கோணமும் பெருங்கேந்திரமும் சம்பந்தப்படுகிறது அதாவது ஆறு எட்டு போன்ற தொடர்புகள் இல்லாமல் பெருங்கோணாதிபதியும் பெருங்கேந்திராதிபதியும் பரிவர்த்தனை பெற்றிருக்கிறார்கள் சூரியனும் சந்திரனும் தங்களுடைய காரகத்துவங்களை வலிக்க செய்யக்கூடிய அமைப்புகளில் இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு ஏழாம் அதிபதி ஏழாம் வீட்டிற்கே போயிட்டார் என்ன எப்போதாவது போல தான் இந்த இடத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த மாதிரி நடக்கும் ஆனால் பெரும்பாலும் இந்த இடத்துல நடக்கும் பெரும்பாலும் இந்த இடத்துல நடக்கும் இப்ப சூரியன் புதன் புதனுக்கு அஸ்தங்க தோஷம் இல்லை இந்த இடத்துல சுக்கரன் அஸ்தங்கம் அடைந்திருக்கிறார் யார் கேட்குறது பாத்திபன் கேட்குற கேள்வி இது சூரியன் இந்த இடத்துல பரிவர்த்தனை அடைந்த காரணத்தினால் இந்த சுக்கரன் அஸ்தங்க நிவர்த்தியை அடைந்தாரா அப்படின்னு சொன்னா அஸ்தங்க நிவர்த்தி அடைந்தார் என்பதாகத்தான் சொல்லப்படுகிறது ஆனால் இயல்பில் அது இல்லை இயல்புல அது இல்லை இந்த இடத்துல சூரியன் புதன் இருவரின் காரகத்துவங்கள் வலிமையடைகின்றன அரசு அரச லாபம் அதிகாரம் போன்றவைகள் ஜாதகருக்கு கிடைக்கின்றன புதனின் புத்திசாலித்தனங்கள் இந்த இடத்துல கிடைக்கின்றன காரக அமைப்புகள் வலுப்பெறுகின்றன இந்த இடத்துல சூரியன் சுக்கிரன் இந்த இடத்துல சனியே இருக்கிறார் சனி சூரியன் பரிவர்த்தனையானதால் அங்கே திரும்ப போய்விட்டதாக நினைத்துக்கொண்டு இங்கே சுக்கிரனுக்கும் சனிக்கும் பரிவர்த்தனை அஸ்தமன தோஷம் விலகுகிறது அப்படின்னு ஒரு விளக்கு நூல்களில் சொல்லப்படுது அது இல்லை அப்படிலாம் இல்லை ராசியை ராசி கட்டத்தில் என்ன என்ன நேரடியாக இருக்கிறதோ அதை வைத்துத்தான் நீங்கள் சொல்ல வேண்டும் அம்சத்தில் பரிவர்த்தனை கணக்க ராஜகணபதி இல்லவே இல்லை அம்சத்தில் பரிவர்த்தனை இல்லை அம்ச பரிவர்த்தனை இல்லை அம்ச பரிவர்த்தனை இல்லை கணவரின் அண்ணன் ஜாதகத்தில் மேஷ மேஷ ராசி கடக செவ்வாய் லக்னம் மேசராசி கடக செவ்வாய் நாற்பது வயதில் மரணம் சுதா வேலுசாமி கணவருடைய அண்ணன் ஜாதகத்தில் ஆமாம்மா அது தான் இப்போ சொன்னேன் மேஷ லக்னம் மேஷராசி கடக செவ்வாய் பரிவர்த்தனைன்னு சொல்லிட்டீங்கல்ல எப்போவுமே நான் ஒன்று விதி சொல்கிறேன்னா அந்த விதியை நம்முடைய ஆன்லைன் மாணவர்கள் அப்படியே அழகாக அதை வந்து நிரூபிப்பீங்க உங்களுடைய அமைப்பில் இப்போ என்ன சொன்னேன் லக்கணத்திற்கு அவர் திரும்பி போயிட்டார்னு அர்த்தம் இல்லை அவருடைய தைரிய வீரிய காரகம் மட்டும்தான் செயல்படுது அப்படின்னு சொன்னேன் அம்மா சுதா வேலுச்சாமி கணவரின் அண்ணன் ஜாதகத்தில் மேஷ லக்னம் மேஷராசி கடக செவ்வாய் நாற்பது வயதில் மரணம் பாருங்கம்மா லக்னாதிபதி ஸ்தான பலத்தை இழந்து விட்டார் திக் பலத்தை இழந்துவிட்டார் வேறு விதத்தில் சுபத்துவம் எதுவும் எட்டாம் இடத்திற்கோ லக்னாதிபதிக்கோ இல்லை என்ற போது இங்கே அற்பாயில் தன்மை வந்து விடுகிறது ஒருவேளை பரிவர்த்தனை என்பது திரும்ப இங்கே வந்துவிடுவதாக இருந்தால் லக்னாதிபதி வலுவென்று வந்துவிருக்கும் இல்லை உங்க கணவர் ஜாதகத்தில் மறுபடியும் போடுங்க தேவரை சந்திரனா இருப்பார் அமாவாசையை நெருங்கிய சந்திரனாக இருப்பார் சுதா வேலைச்சாமி சூரியன் எங்கே இருக்கிறார் என்று போடுங்கள் போடுங்கள் சுதா வேலுச்சாமி சூரியன் எங்கே இருக்கிறார் போடுங்க அது அது தேயிரை சந்திரனாக இருக்கும் சரியா பரிவர்த்தனை பெற்ற கிரகத்தின் தசை வராவிட்டால் பரிவர்த்தனையின் பலன் என்ன தசை வரலன்னா பரவாயில்ல காரகங்கள் வலுப்படுறது சூரிய புதன் திசையே வரல அரசு வேலை கிடைக்குதுல உங்களுக்கு சூரியன் புதன் பரிவர்த்தனை அரசு வேலை கிடைக்குது புத்திசாலியா இருக்கிறீங்க ஜோசியராக இருக்கிறீங்க அரசு வேலை தசை வரலனா பரவாயில்ல காரகங்கள் நடக்கிறது தசை வந்தால் ஆதிபத்தியங்கள் நடக்கும் அவ்வளவுதான் இந்த இடத்துல சுக்கர திசை எப்படி இருக்கும் ரமேஷ் கார்த்திக் ஆர் எஸ் இந்த இடத்துல சுக்கர திசை எப்படி இருக்கும் இந்த சுக்கரன் ஒரு நிலையில நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அஸ்தகங்கம் ஆயிருக்கிறார் பலவீனத்தை அடைந்திருக்கிறார் ஏற்கனவே குடிகட்டது அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே பலவீனமான இந்த சுக்கரன் ஆதிபத்தியத்திற்கு ஏற்ப ஆதிபத்தியத்திற்கு ஏற்ப எந்த ஆதிபத்தியமோ அந்த ஆதிபத்திய அமைப்புகளை அங்கே செய்ய முடியாத நிலவல்ல சனியோட சேர்ந்ததுனால காரக அமைப்புகளையும் முறையாக கொடுக்க முடியாத அளவில் தானே இருப்பாரு ஒரு சந்திரன் அப்படியே மாத்திடுவாரு மாத்திருவாரு சந்திராத்தியோகம் ஒரு குருவின் பார்வை இந்த இடத்துல